நேத்து உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், அதாவது நமக்கே தெரியும் மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய 234வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான டீசர் வீடியோவை கடந்த 3 நாட்களாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்துக்கு பூஜை போட்டிருப்பாங்கள்ல, அந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பூஜை, அந்த பூஜை விழாவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டெக்னீசியன்ஸு எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கிளிம்ஸை விட்டுட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தில் டெக்னீசியன்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் இப்போது உச்சத்தில் இருக்குங்க. தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த கிளிம்ஸ் வீடியோ ஆரம்பிக்கும் போது மணிரத்னமும் கமலும் இணைந்து 1987 மிகப்பெரிய வெற்றி பெற்ற காவியமான நாகன் படத்திலிருந்து ஒரு டைலாகு, நான் அடித்தா நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சென்னை இப்போ இருக்கிற கதைக்களம் என்ன அப்படிங்கிறத சிம்பாலிக்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் உலகநாயகன் கமலஹாசன், மணிரத்னம், அப்புறம் தயாரிப்பாளர் மகேந்திரன், செண்பகமூர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு, ஒளிப்பதிவாளர் ரவிகேசந்திரன், நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான், இப்படி அந்த படத்தோட சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு மாபெரும் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே தெரியும். இப்போது இந்த வீடியோ விழாவையும் அந்த கிளிம்ஸையும் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிருச்சு, நிச்சயமாக இந்த படம் வந்து நாயகன் சைடில் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்பறிவு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த சந்தேகம் இருக்க தேவையில்லை. சரி, இந்த வீடியோவை வச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த படம் நாயகன் மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக் ஆக்ஷன் படமாக இருக்குமா, இல்லை ரொம்ப வந்து கிளாஸான ஒரு படமாக இருக்கும், வெறுமனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குரு மாதிரியான பயோபிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே தகவல் வருது இல்லை. ஸோ எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.